Hello friends, welcome to First Step School of Banking. வெற்றிக்கு இதுதான் கண்ணா ரூட். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அக்டோபர் மந்த்ல ஃபர்ஸ்ட் 20 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு 31st அன்னைக்கு எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கிறதுனால லாஸ்ட் 10 டேஸோடது வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால, ஏன்னா அதுக்கு முன்னாடியே க்வெஸ்சன் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் 20 டேஸ்க்கான அக்டோபரோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரிவைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு ரேஷ்மி அண்ட் பிரியா ஃபார் தேர் செகண்ட் லைக் அண்ட் தேர்ட் லைக், பட் ஃபர்ஸ்ட் லைக் யாருன்னு தெரியலையே. ஓகே, ஸோ தேங்க்யூ ரேஷ்மி அண்ட் பிரியா ஃபார் யுவர் லைக்ஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் தாங்க, அக்டோபர் மாதம் தான் இந்த நோபல் பிரைஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி நோபல் பிரைஸ் வந்து, அதை ஒவ்வொரு க்வெஸ்சனாக நம்ம பின்னாடி பார்க்க விட, நோபல் பிரைஸ் வந்து ஷார்ட்டாக முன்னாடி பார்த்துட்டு க்வெஸ்சன்ஸ்க்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இதுலேருந்து வரும், கண்டிப்பாக நோபல் பிரைஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும். சிவானி மேலே சத்தியம். ஏன் அந்த புள்ள பாவம் இருக்கிற இடம் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கு ஏன்? ஓகே, இன்னைக்கு இதில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ். நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ் யார் வின் பண்ணா? பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம மூணு பேத்துக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டு தான் பிரிச்சு. தமிழ் செல்வனுக்கு, தமிழ் செல்வன் தான் ஃபர்ஸ்ட் லைக் சொல்லிருக்காங்க. தேங்க் யூ தமிழ் செல்வன். லைக் வந்து தமிழ் செல்வனுக்கு தான். ஓகே, நோபல் பிரைஸ் இந்த பிசிக்ஸ்ல மூணு பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ராக்டர் பென்ரோஸ், அவங்களுக்கு இந்த பிளாக் ஹோல் ஃபார்மேஷன் அண்ட் த ரோபஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஆஃப் த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படிங்கிறக்காக அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கு இந்த பென்ல ரோஸ் வச்சு கொடுக்குறாரு, கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். அடுத்தது, ஒரு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்க சொன்னு பத்து மணி நேரம் கொடுத்தா கூட ஒரு நிமிஷம் தான் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனா பேனா வச்சு எழுத சொன்னா ஒரு நிமிஷம் எழுதுனா கூட பத்து மணி நேரம் எழுதுன மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கால்டு நியூ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ்லயே நம்ம ஆண்ட்ரியாக்கும் ரீமாசனுக்கும் அவார்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஃபார் சூப்பர் மெசிவ் காம்பாக்ட் அப்ஜெக்டிவ் அட் த சென்டர் ஆஃப் அவர் கேலக்ஸி அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன க்ளூ பார்த்திருந்தோம், 1700 படத்துல அவங்க ஒரு கண்டுபிடிக்க போவாங்கல்ல, ஓ மேல ஆசை தான் அந்த பாட்டு எல்லாம் பாடிக்கிட்டு. ஸோ ரீமாசனும் ஆண்ட்ரியாவும் சென்டர் ஆஃப் அவர் கேலக்ஸில ஒன்று கண்டுபிடிக்க போயிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரீன்ஹார்ட் கான்சல் அண்ட் ஆண்ட்ரியா கேஸ், அவங்க ரெண்டு பேர் தான் நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ். அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரி ஹெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, நம்ம இமானுவேலுக்கும் ஜெனிஃபருக்கும் நல்ல ஹெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு க்ளூ வச்சு படிச்சிருந்தோம். இமானுவேல் சார்பென்ஷியர் அண்ட் ஜெனிஃபோ ஏ டவுட்னா இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு என்ன ஃபீல்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ மெத்தட் ஃபார் ஜென்யூம் எடிட்டிங் அப்படிங்கிற ஃபீல்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எமனுக்கும் ஜெனிக்கும் செம்ம கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன் இன் 2020 யாரு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மெடிசன் நம்ம ஹெல்த் ஃபிசிக்கலாக எப்போ நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டன் கணக்கில் ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இந்த பீஸா பர்கர் சாப்பிட்றதுக்கு டன் கணக்கில் ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்னு பார்த்துருந்தோம். ஸோ தட் இஸ் மைக்கேல் ஹாக்டன், சார்லஸ் எம் ரைஸ் அண்ட் ஹார்வே ஜே ஆல்டர், டன் கணக்கில் ரைஸை ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எதுக்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே டிஸ்கவர்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் சி வைரஸ் டிஸ்கவர் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா அதிகமாக புக்ஸ் படிக்கிறது அதெல்லாம் தானே லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் வந்து அதிகமாக புக்கு படிச்சிங்கன்னா என்ன அவங்க லூஸ் ஆயிடுவீங்கன்னு க்ளூக்காக வச்சுருந்தோங்க. அது ஃபேக்ட் கிடையாது, ஒன்லி ஃபார் க்ளூ. ஸோ லூசி கல்க், அவங்க தான் இந்த லிட்ரேச்சருக்கான ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஹர் அன்மிஸ்டேக்கபிள் போய்டிக் வாய்ஸ் தட் வில் அஸ்டர் பியூட்டி மேக்ஸ் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ் யூனிவர்சல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நோபல் பிரைஸ் இன் பீஸ். எப்போ நமக்கு பீஸ் இருக்கும், சாப்பிடும்போது மட்டும்தான் நம்ம பீஸாக இருப்போம் அப்படின்னு உங்கள் அண்ணா சார் க்ளூ கொடுத்துருந்தாரு. ஸோ வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், சாப்பிடும்போது தான் பீஸ் இருக்கும். ஸோ இப்போ எது ஒரு பர்சனுக்கு கொடுக்கல, ஒரு ப்ரோக்ராமுக்கு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற டைம்லாம் பொண்டாட்டி வாயை திறந்து பேசிட்டே இருப்பா, சாப்பிடும் போது மட்டும்தான் வாயை மூடிட்டு இருப்பா. ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹியூமானிட்டேரியன் ஆர்கனைசேஷன் அட்ரஸிங் ஹங்கர் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபுட் செக்யூரிட்டி, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ். எக்கனாமிக் சயின்சஸ், நம்ம எக்கனாமி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பாலுக்கே காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ராப் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து. ஸோ பால் வாங்கவே காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ராப் தான் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் இந்தியன் எக்கானமி. ஸோ பால் ஆர் மில்க்ரோம், பால்னு சொல்லலாம் இல்லை மில்க்னு கூட சொல்லிக்கலாம், மில்க்ரோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க, ராபரி. ராபர்ட் பி ஜெல்சன் வில்சன், ராபர்ட் பி வில்சன்
ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம் ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் லிட்ரேச்சர் மெடிசன் பீஸ் இந்த ஆறு கேட்டகரியில் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு குவஷ்சனாவது இதுலேருந்து கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிளியராக பார்த்துக்கங்க க்ளூ வச்சு பார்த்துக்கங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த எக்கனாமிக்ஸில் என்ன ஃபீல்டுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா For improvements to auction theory, kaga, and inventions of new auction formats kaga. So, thiridittu vanda paala auction vidranga. Okay, friends. Okay, nikana class kula poyiralam. It will be in MCQ mode only. So, give your answers. Union Minister for Chemicals and Fertilizers, Sri D.V. Sadananda Gowda has launched POS 3.1 software and various services for farmers in which state? So, Chemicals and Fertilizers, yaar ennu kudu kekla, adhinde Sri டிவி சடானந்த கவுடா அவர் தான் எந்த ஸ்டேட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த POS 3.1 சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் ஆந்திர பிரதேஷ் அந்த அக்காவை நீங்களே வச்சுக்கோங்க அது அக்கா இல்லைப்பா இது சின்ன பொண்ணு 18 வயசு என்னமோ தான் அது சின்ன பொண்ணு உங்கள் எல்லாருக்கும் தங்கச்சி உங்கள் அனைவருக்கும் தங்கச்சி அவங்க Who launched the new logo of Sports Authority of India? Sports Authority of India oda new logo yaar launch pannirukka nama sports minister dhaan launch pannirukanga nama Kiran Rijiju dhaan. Yes, hi Mahalakshmi. After long back ungala paakrom nenaikiren. Welcome. So Kiran Rijiju sports minister avanga dhaan launch pannirukanga. Next pathinga na when is the international day of older persons? Older persons kana day ennikku nu pathinga na it is on October 1. ஓல்டர் பர்சன்ஸ் டேல இன்னும் ரெண்டு மூணு டே இருக்கு அதே அக்டோபர் ஒன்னு ஒரு ரிலேஷனோட நம்ம படிச்சோம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னு ஓல்டர் பர்சன்ஸ் டேவா ஓல்டர் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க காஃபி அதிகமா குடிப்பாங்க சோ ஓல்டர் பர்சன்ஸ் டேவும் காஃபி ஒண்ணுதான் அதே இது அவங்க என்ன சொல்லுவாங்க நான்வெஜ் எல்லாம் அதிகமா சாப்பிடாதீங்க வெஜ் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க எல்லாம் சோ வெஜிடேரியன் டேவும் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னு தாங்க சோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன் காஃபி டே வெஜிடேரியன் டே எல்லாமே அக்டோபர் ஒன்னு தான் And இந்த வருஷத்துக்கான ஓல்டர் பர்சன் தீம் பார்த்தீங்கன்னா பேண்டமிக்ஸ் டூ தே சேஞ்ச் ஹவு வி அட்ரஸ் ஏஜ் அண்ட் ஏஜிங் அதுதான் இந்த வருஷத்துக்கான தீம் ஓ உங்களுக்கும் 18 தானா ஃபார் லாஸ்ட் 18 இயர்ஸ் ஃபார் 18 இயர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் விச் பேங்க் ஹேஸ் லான்ச்ட் அ கிரீன் இனிஷியேட்டிவ் நேம்ட் IBE நோட் டு எனேபிள் அ டோட்டல் பேப்பர்லெஸ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் IBE நோட் IBE நோட்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கிறது எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்தியன் பேங்க் ஐபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பெங்கால் பியர்லெஸ் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட் ஸோ பெங்கால்னாலே பெங்காலோட டான் யாருங்க பெங்கால் பியர்லெஸ் ஹவுசிங் டெவலப்மெண்டோட பிராண்ட் அம்பாசிடர் யார் வந்திருக்காங்கன்னா நம்ம சௌரவ் கங்குலி தான் India along with which country hold the 6th Joint Consultative Commission virtually? It is Bangladesh kuda. India and the Bangladesh kuda send the 6th Joint Consultative Commission and the virtual and adan the che? Dada, yes of course. Dada, Bengal Dada nama Saurav Ganguly avardanga. Who represented India in the G20 Sherpa meeting which took place virtually under Saudi Arabia's presidency. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் G20 எல்லாமே ஹோஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சவுதி அரேபியா தான் அண்ட் பிரிக்ஸ் ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு லைவ் சேட்டில் கொடுங்க பிரிக்ஸ் ஓட மீட்டிங்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறது யார் இந்த வருஷம் அப்படிங்கிறத லைவ் சேட்டில் கொடுங்க ஓகே இந்த G20 இந்த இந்தியா மூலிமா யார் ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னா நம்ம சுரேஷ் பிரபு அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு ஷெர்பா மீட்டிங் SBI Cards has partnered with which payment processing network to provide differentiated offers to its customer? SBI Credit Card இருக்கலங்க SBI Cards. அவங்க வந்து ஒரு payment network கூட tie up பண்ணியிருக்காங்க. அது எந்த payment networkனா American Express. ஸோ நீங்கள் SBI-லலாம் வேலை வாங்கிட்டீங்க சீக்கிரம் கிளரிக்கல் லெவல் ஆஃபீஸராக வேலை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் மூலிமா நீங்கள் அமெரிக்கா வெளிநாடுக்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம். ஸோ அமெரிக்காவுக்கே ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். அதுவும் நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ் மாதிரி இது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் டேட்டா அமெரிக்காக்கே போயிட்டு வரலாம் நீங்கள் எஸ்பிஐ கார்டுன்னு அமெரிக்கா கூட அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கூட விச் ஸ்டேட் கவர்மெண்ட் சைன்ட் எம்ஓயூ வித் டென்மார்க் இன் வாட்டர் செக்டர் வாட்டர் செக்டருக்காக எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இது டென்மார்க் கூட சைன் பண்ணாங்கன்னா இட் இஸ் குஜராத் ஸோ குஜராத் தான் டென்மார்க் கூட சைன் பண்ணியிருக்காங்க ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பை ட்விட்டர் இங்க் ட்விட்டர் இங்க் இருந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தானேங்க ஸோ ரின்கி செய்தி ரிஸ்க்கு ரின்க்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி டைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க வென் இஸ் அ வேர்ல்ட் வெஜிடேரியன் டே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே என்னைக்கு அக்டோபர் ஒன்று தான்
ISRO is scheduled to launch its Venus mission in Dash and France will participate in it. ISRO வந்து Venus mission அங்கது லான்ச் பண்ண போறாங்க, அதுல பிரான்ஸும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 2025. இன்னும் 4 வருஷம் இருக்கு, 5 வருஷம் இருக்கு, 2025 தான் லான்ச் பண்ண போறாங்க வீனஸ் மிஷன். ஸோ வீனஸ்க்கு அனுப்ப போறாங்க. ஆர்பிஐ ஹேஸ் எக்ஸ்க்ளூடட் 6 banks ஃப்ரம் செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதுல இந்த கீழே இருக்கிற லிஸ்ட்ல எந்த பேங்க் எல்லாம் இல்லை, அதுல இருந்து போகல, அவங்க ரிமூவ் பண்ணல அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த 6 பேங்க் எதது எதெல்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத லைவ் சேட்ல கொடுங்க. சோ இட் இஸ் சவுத் இந்தியன் பேங்க் தான் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணல. ஏன்னா மத்த பேங்க்ல ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மர்ஜ் ஆயிட்டாங்க, மத்த பேங்க்ஸ் கூட மர்ஜ் ஆயிட்டாதனால அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணல. சோ சவுத் இந்தியன் பேங்க் சாரி அவங்களெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க, நம்ம சவுத் இந்தியன் பேங்க் தான் எக்ஸ்க்ளூட் பண்ணவில்லை. அதே மாதிரி இன்னொன்று பார்த்துங்க, எந்த ஷெட்யூல்ல எக்ஸ்க்ளூட் பண்ணாங்கன்னு கூட உங்களை கேட்கலாம். இட் இஸ் த செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். செகண்ட் ஷெட்யூல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகே, ஆர்பிஐ ஆக்ட் வந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத லைவ் சேட்ல கொடுங்க. ஆர்பிஐ ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து எந்த வருஷம்? ஓகே, சாந்தி ஸ்வரப், பரத் நகர் பிரைஸ் 2020 இஸ் கிவன் டு ப்ரொஃபஷனல்ஸ் ஈச் இயர் ஃபார் தேர் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் விச் இயர், இன் விச் ஃபீல்ட்? ஸோ இட் இஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக தான். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1934 தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட். எஸ் அஃப்கோர்ஸ் ஜெயஸ்ரீ கரெக்டாக கொடுத்தீங்க, 1934 மகாலட்சுமி. ஆர்பிஐ வந்தது 1935, பட் ஆர்பிஐ ஆக்ட் வந்து 1934. ஸோ மகாலட்சுமி சொன்ன ஆன்சர் கரெக்ட், க்வெஸ்சன் தான் தப்பு. So, science and technology ka da, name the ministry which is planning to create one new Oceania territorial division by integrating Indo-Pacific and Asian divisions. Adu panni oru pudusa oru ministry inda oru pudu Oceania territorial division na uruvaakka poranga. Adu endha ministry nu pathinga na nama ministry of external affairs. Ena Indo-Pacific Asian divisions ellame veliya dhaan irukke, nama oora vittu veliya. So adu external affairs dhaan paathukuraanga. Ministry of Social Justice and Empowerment has organized the function to lay foundation stone for Center for Disability Sports at Dash. So நம்ம Ministry of Social Justice and Empowerment வந்து ஒரு ஸ்டோன் லே பண்றாங்க. என்ன ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா ஒரு டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு சென்டரை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா டிசபிள்டு பர்சன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கணும், அவங்களெல்லாம் ரொம்ப நம்ம முன்னாடி நிறுத்தி அவங்கள சென்ட்ரல் ஃபோக்கஸ் அவங்க தான் இருக்கணும், அவங்களேருந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறனால மத்திய பிரதேஷ் மத்தியில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மத்தியில எங்கன்னா குவாலியர்ல தாங்க, மத்திய பிரதேஷ் குவாலியர்ல தான். ஸோ நம்மளோட க்வெஸ்சன்ஸ்ல எப்போ 50 அப்படின்னு க்வெஸ்சன் நம்பர் வருதோ அப்போ நம்ம முடிச்சுக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ், க்வெஸ்சன் நம்பர் 50 எப்போ வந்தாலும் முடிச்சுக்கலாங்க. Which state has recently launched the first Pirul Power Project? First Pirul Power Project வந்து எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிருள், நூல். நூல்னா என்னது? பூக்கட்டுவோம்ல நூல், நூல் அது என்னவா இருக்கும்? கண்டா இருக்குமா? ஸோ அதுதான் உத்தரகண்ட். ஸோ பிருள், நூல். நூல் இது உத்தரகண்ட், கண்டா இருக்கும், நூல் கண்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பிருள் பவர் பிளான்ட் இது உத்தரகண்ட். விச் பேங்க் ஹேஸ் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் $241 million ஃபார் மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்? ஸோ மும்பையில் புதுசாக வரக்கூடிய மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு எந்த பேங்க் இந்த $241 million கொடுக்குறாங்கன்னா புதுசாக வர ப்ராஜெக்ட்டுக்கு? ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் தான் கொடுக்குறாங்க. New. Sir, again started from one cheating. Yes, கண்டுபிடிச்சிட்டீங்க ரேஷ்மி. அதான் எப்போ 50 வருதோ நம்ம அதோட முடிச்சுக்கலாம். What is the amount fixed by Reserve Bank of India in consultation with the Government of India for ways and means of advances for second half of financial year 21? So, financial year, second half of financial 21, ways and means of advances, இந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 125,000 crore. Which bank has signed MOU with Hindustan Unilever Limited to provide digital payment solutions and financing solutions? Digital payment solutions kaga endha bank kuda tie up panniranga, nama HUI that is Hindustan Unilever pathinga nama State Bank of India kuda dhaan tie up panniranga. Ipo dhaan paatho State Bank of India adu or payment gateway kuda payment platform kuda tie up pannanga, adu edhen solunga paapom. The panel constituted by Government of India to examine Chinese investment proposals is headed by Chinese investment proposals alla idu pandradhukku or panel a uruvaakirukanga nama Government of India.
அது யாரு தலைமையில பாத்தீங்கன்னா நம்ம அஜய்குமார் பாலா. ஸோ சைனால இருந்து வர ப்ராடக்ட் எல்லாம் ஒரிஜினலா அப்படின்னு செக் பண்றதுக்கு இருந்து நம்ம பாலா வீட்டுல உட்காந்து ஜாலியா பாத்துட்டு இருக்காரு. பாலா நம்ம அஜய்குமார் பாலா வந்து என்ன போஸ்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஏகே பாலா, எஸ் கரெக்ட், எஸ் ஜெய்ஸ்ரீ. எஸ்பிஐ கார்டு தான், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கூட தான் டைப் பண்ணிருக்காங்க. Then who is the recently posted chief secretary of Haryana? Chief secretary yaarenu pathingana it is Vijay Vardhan, Haryana Vardhan. So kariya varukranga, kariya varukranga, yaar is chief secretary avardanga. So Ajay Kumar Bala avaru yaarenu pathingana he is the current home secretary of India, home secretary of India, Chinese Bala. Okay, when is the International Coffee Day? Already paathutome, October 1 da Coffee Day. When is International Day of Non-Violence? Non-Violence enale namakku theriyum, nama Mahatma Gandhi oda avaroda birthday aniki da, adunda October 2 da Non-Violence. Adhe mara idhe day la innoru naal irukkeenga, Farmed Animals. ஸோ அன்னைக்கு தான் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, எல்லா அனிமல்ஸும் சேஃபாக இருக்கும், ஃபார்ம் அனிமல்ஸும் அக்டோபர் 2nd தாங்க. ஸோ தீம் பார்த்தீங்கன்னா ஷேப்பிங் பீஸ் டுகெதர். த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் டிஃபர்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் மேட் அண்டர் டேஷ் இன் த பேசில் கேபிட்டல் டியூ டு த அன்சர்டினிட்டி ரிலேட்டட் டு கோவிட் கிரைசிஸ். இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணுறதா இருந்தாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த பேசில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாங்கன்னா பேசில் 3, பேசில் 3ல தான் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்துச்சு, பட் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த கோவிட்னால. பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் இஸ் அப்சர்வ்ட் எவ்ரி இயர் டூரிங் விச் மந்த், எந்த மந்த்? எஸ் வைல்ட் அனிமல்ஸ் இஸ் ஆன் அக்டோபர் 4. பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் வந்து எந்த மந்த் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் அக்டோபர் மந்த் தான். ஓகே, செப்டம்பர் மந்த் இன்னொரு மந்த் அப்சர்வ் பண்றாங்க, அது என்ன மந்த்ங்க அந்த லைவ் சேட்ல கொடுங்க பாப்போம். செப்டம்பர் மந்த் அக்கார்டிங் டு த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ விச் ஸ்டேட் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபென்சஸ் இன் 2019? 2019ல எக்கனாமிக் அஃபென்சஸ்ல எந்த ஸ்டேட் டாப்ல இருக்காங்க அஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB ஓடதுல எந்த ஸ்டேட் டாப்ல இருக்காங்கன்னா இட் இஸ் ராஜஸ்தான். So, economic offenses, state-wise, top like Rajasthan. And metropolitan city-wise, top like Mumbai. September in the nutrition month, October in the observing for the... Ipadhaan question la paathom. Breast cancer awareness month in the October idu pandranga, September in the nutrition month. Okay. எக்கனாமிக் அஃபென்சஸ்ல டாப்ல இருக்கிற ஸ்டேட் எந்த? ராஜஸ்தான் பார்த்தோம். மெட்ரோபாலிட்டன் சிட்டியில டாப்ல இருக்குது நம்ம மும்பை. விச் கம்பெனி லான்ச் இட்ஸ் நேஷனல் வைட் மேக் ஸ்மால் ஸ்ட்ராங், சின்னதை பெருசாக்குங்க அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை கொண்டு வந்திருக்காங்க, அது எந்த கம்பெனி, எந்த ஒரு கம்பெனி? டு ஹெல்ப் சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ். ஸோ அது பார்த்தோமே, குட்டி குட்டியாக ஓன்னு நிறைய போட்டுட்டே இருப்பாங்களே அவங்க, யாரு? நம்ம கூகுள் இந்தியா தான். குட்டிக்குட்டியா ஓ நிறைய போடுவாங்க அவங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய தெரியும் பாருங்க. ஸோ கூகுள் இந்தியா தான் மேக் ஸ்மால் ஸ்ட்ராங் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ். க்ரவுன் பிரின்ஸ் ஷேக் நவாப் அல் அஹமத் அல் ஷபா பிகம்ஸ் நியூ ரூலிங் எமீர் ஆஃப் டேஷ். ஷேக் நவாப் அல் அஹமத் அல் ஷபா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குவைட், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, பேர் பெருசாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்ல குவைட். So, Crown Prince Sheikh Nawab Al Ahmad Al Shaba. அவர் வந்து குவைட்டோட புது ரூலிங் எமீர். Who won Goldman Sachs and Fortune Global Women Leaders Award? Goldman Sachs and Fortune Global Women Leader Award வந்து யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயானா எட்வர்ட்ஸ். ரயானா எட்வர்ட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. Which state government launched Patashree அபிஜென் ஸ்கீம் டு ரிப்பேர் ரோட்ஸ்? ரோட்ஸ் எல்லாம் பாதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் இது. ஸோ பாதை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அது எதுக்குன்னு கூட கேட்கலாம், ரோடு ரிப்பேருக்காக. அது எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்களாக்குள்ளே போகிறதுக்கு வந்து ரோடெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க பெங்கால், வெஸ்ட் பெங்கால்.
CM of which state launched a portal Kritigya, an online pension submission and tracking system? Yes friends, 50 questions and முடிச்சா பார்த்தா இப்போதான் செகண்ட் क्वेश्चन வருது. ஓகே 50 வந்தா முடிச்சிரலாம். கிருத்திகேதா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்னா நம்ம அசாம் தாங்க கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குன்னா பென்ஷன் சப்மிஷன் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டமுக்காக. த டேஷ் எடிஷன் ஆஃப் த இந்தியா பங்களாதேஷ் நேவி பயலேட்ரல் எக்ஸசைஸ். எஸ் பயலேட்ரல் எக்ஸசைஸ் நேத்தோட கிளாஸ்ல நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்கான பயலேட்ரல் எக்ஸசைஸ் அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கோ சாகர் அப்படிங்கிறதான் பேர். பங்களாதேஷ் ஸோ பியில தான் ஸ்டார்ட் ஆகுது. பங்கோ சாகர் It is commenced in Northern Bay of Bengal. அது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த செகண்ட் எடிஷன். இதுதான் இரண்டாவது முறை. போங்கு ஓகே. ஸோ இந்தியா பங்களாதேஷோடது பொங்கோ சாகர் அப்படிங்கிறது. சரண்ஜித் அட்ரா ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸர் ஆஃப் விச் பேங்க்? இந்த பேங்க்ல மட்டும் நீங்க வேலை வாங்கிட்டீங்கன்னா வைங்களேன் அட்ரா அட்ரா அட்ரான்னு உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஏன்னா அது நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்து நம்ம எக்ஸாம் அதான் வரப்போது. இன்னும் 2 days தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இன்னும் ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. சாட்டர்டே வில் பி ஹேவிங் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ சரண்ஜித் அட்ரா வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் சீஃப் ஃபினான்சியல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அட்ரா அட்ரான்னு உங்களை கிளாப் பண்ண போறாங்க. ஸ்டேட் பேங்க்ல மட்டும் வேலை வாங்கிட்டீங்கன்னா. Who launched the book titled Bafu, the Unforgettable on Gandhi Jayanti? It is by Manish Sisodia. Bapu, the Unforgettable. So, Gandhi's sister, அப்படினு எடுத்துங்க. காந்தியோட சிஷ்யர்கள் சிசோடியா அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் அவங்க லான்ச்சும் பண்ணியிருக்காங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஒரு ஜெயிலில் ஒரு ப்ரிசன்ல இருந்து ஒரு ரேடியோ ப்ரிசன் அப்படின்னு லான்ச் பண்ணாங்க. அது எந்த ப்ரிசன்ல இருந்து தெரிஞ்சுன்னா லைவ் சேட்ல கொடுங்க. ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு கம்போடியா? கம்போடியாவுக்கு நெக்ஸ்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நம்ம தேவயானி தாங்க. ஸோ தேவயானி கம்பு எடுத்துட்டு ஓடி போயிடுச்சு. நம்ம தேவயானி கம்பு எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க கம்போடியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். PM Modi inaugurated 9.02 km dash channel connecting Manali to Lahul Spiti Valley in Himachal Pradesh, which is the longest highway tunnel in the world. உலகத்திலே ரொம்ப பெரிய ஹைவே டனல் இந்த டூ-வே டனல். ஆக்சுவலி இது டூ-வே டனல் இருந்து நம்ம PM Modi வந்து இனோகிரேட் பண்ணியிருக்காரு. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 9.02 km. அந்த டனலோட பேர் என்ன? இட் இஸ் அட்டல் டனல். அட்டல் டனல் தான் அதுக்கான ஆன்சர். அது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. அட்டல் டனல் எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குங்க. ஹெச்பி. ஹூ ஹாஸ் பீன் சோசன் ஃபார் த 2020 காந்தி அவார்ட்? 2020 காந்தி அவார்டுக்கு யாரை சோஸ் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் சஞ்சய் சிங். நம்ம சஞ்சய் சிங்கை தான் 2020 அவார்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. எஸ் சபர்மதி பிரசன் தான் அது. நம்ம ஜெயஸ்ரீ சொன்ன மாதிரி ஸோ ரேடியோ பிரிசன்ங்கிற ஆப்பை ரேடியோ பிரிசன் அப்படிங்கிறத கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம சபர்மதி பிரிசனில் தான். விச் பேங்க் இன்ட்ரடியூஸ்ட் கிசான் கிரெடிட் கார்டு லோன் ஸ்கீம் ஃபார் தமிழ்நாடு ஃபிஷர்மேன்? நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற ஒரு பேங்காக தான் இருக்கும். அதிகமாக பாசம் காட்டியிருக்காங்க இல்லை. ஸோ மும்பையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க இங்கே வந்து ஹெல்ப் பண்ணுறதுலாம் கஷ்டம். தமிழ்நாட்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்கிற நம்ம இந்தியன் பேங்க் தாங்க. எஸ் நம்ம ரம்யாவும் சொல்லியிருக்காங்க சபர்மதி பிரிசன்ல தான். சூப்பர் ரம்யா. ஓகே, ஹூ அட்ரஸ் த 25th anniversary of the 4th World Conference on Women Beijing? 25th anniversary of the 4th World Conference on Women Beijing இந்த யார் அட்ரஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் ஸ்மிதி இரானி. ஸ்மிதி இரானி ஸ்மிதி இரானி அவங்க யாரு என்ன யூனியன் மினிஸ்டர் அவங்க அப்படிங்கறத லைவ் சேட்ல கொடுங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிட்டட் USD டாஷ் டு இந்தியா டு சப்போர்ட் இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க்கர்ஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸோ யூஎஸ் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் இந்தியாவுக்கு கொடுக்கதா சொல்லியிருக்காங்க ஃபார் இன்ஃபார்மல் செக்டர் ஒர்க்கர்ஸ் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்காக. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
1.9 million USD வந்து நம்ம USD US வந்து நம்ம கொடுக்கத தான் சொல்லிருக்காங்க 1.9 20 bed tribal unit of the National Institute of Naturopathy was inaugurated at Pune. Pune la da inaugurate pandranga. Pushpa Babi passed away recently. She is known as the Iron Lady of Dash. So, Iron Lady of endha ooroda Iron Lady endha Pushpa Babi eppadi solranga. Smriti Irani is the Minister of Textiles, Union Minister of Textiles la nama Smriti Irani. This for Mumbai, Mumbai oda Iron Lady of Mumbai da nama Pushpa Babi. Babi. The first ever World Postcard Day was celebrated on indha varsham da first World Postcard Day ve celebrate pandranga ennikana pathina nama October 1 ah thedi danga 2020 da first celebrate pandranga. So October 1 2020 தான் World Postcard Day first இது பண்றாங்க. A webinar titled Swachhata Case 6 Saal Bemisaal is organized by which ministry? It is by the Housing and Urban Affairs Ministry. அதுக்கான யூனியன் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சனால லைவ் சாட்ல கொடுங்க. Minister of Chemicals and Fertilizers addressed the CII Life Science Conclave 2020 who is the present incumbent. So chemicals and fertilizers நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம சடானந்தா கவுடா அவர்தாங்க. When is the World Teachers Day? World Teachers Day question clear ஆ பாருங்க. National Teachers Day வா World Teachers Day வான்னு ரொம்ப clear ஆ பார்த்துட்டு answer பண்ணுங்க. World Teachers Day is on October 5. World Teachers Day is on October 5. தீம் பார்த்தீங்கன்னா Teachers Leading in Crisis Reimagining the Future. Leading in Crisis Crisis and Reimagining the Future தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகே தென் வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே அக்டோபர் 5 பார்த்தோம். ஸோ அப்போ செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே சொல்கிறாங்களே அது என்னது? நம்ம நேஷனல் டீச்சர்ஸ் டே தான் செப்டம்பர் 5. வேர்ல்ட் லெவலில் அக்டோபர் 5 தான் டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. Which state chief minister launched Gram Darshan platform to enable the digital accessibility of data of Gram Panchayats? ஆக்சஸ் பண்ணுறது நம்ம ஹரியானா கிராம் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹரியானா தான். எதுக்குன்னா கிராம் பஞ்சாயத்து அந்த டேட்டாஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. டேஷ் லான்ச் த எஸ்எஸ் கல்பனா சாவ்லா கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆன் ஆண்ட்ரஸ் க்ராக்கெட் ஃப்ரம் யூஎஸ் டு டெலிவர் நியர்லி 8,000 பவுண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டு ஐஎஸ்எஸ். தட் இஸ் எந்த எந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி இருந்து எஸ்எஸ் கல்பனா சாவ்லா கார்கோவை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா இட் இஸ் நாசா. த கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அண்ட் யூஎஸ் பேஸ் டெக்ஸஸ் பெசிபிக் குரூப் வில் இன்வெஸ்ட் அ கம்பைன்ட் USD 1 billion இன் பீச் இண்டியன் கம்பெனி. இட் இஸ் ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட். ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் தான் லான்ச் பண்ணுற இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க நம்ம GIC-யும் TPG-யும். எவ்வளோனா 1 billion USD. Billion. Which foundation received the UNSDG Action Award from the United Nations Development Program for its work on crop residue management? It is Confederation of Indian Industry, that is CII. CII ku da UNSDG Action Award endu kedaikudhu. Name the Chief Marketing Officer of the HDFC Bank who has been recognized in the Forbes list of the World's most influential CMOs. World le most influence panna CMO yaaru? Avaru inde actually HDFC Bank oda CMO danga. Forbes list la yaara sollirukanga na it is Ravi Sandhanam. So comedy CMO and the comedy ingra maari vechukinga. Comedy la nam adhigama influence pandradhu yaaru? Nam Sandhanam da adhigama influence pandraru. So nam HDFC oda CMO that is comedy yaaru na Ravi Sandhanam danga. Which district police of Maharashtra launched no mask no ride? Mask இல்லையா நீ ரைடே பண்ணாத அப்படின்ட்டாங்க. ரைட் பண்ண என்ன பண்ணிடுவேன் சங்கிலி போட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டாங்க நம்ம சங்கிலி டிஸ்ட்ரிக்ட்லாம். இட் இஸ் இன் மகாராஷ்டிரா.
Bank of Baroda Financial Solutions, along with which payment pay network, launched four new credit cards? Bank of Baroda Financial Solutions, யார் கூட டை அப் பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்டர் கார்டு கூட தான் டை அப் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலி பேங்க் ஆஃப் பரோடா வந்து இன்னொரு இது கூட நம்ம மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கூட டை அப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மஹேந்திராவில் இருக்கிற டிராக்டர் லோன்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறதுக்காக மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கூட லிங்க் பண்ணியிருக்காங்க நம்ம பேங்க் ஆஃப் பரோடா. அதுக்கு க்ளூ பார்த்துருந்தோமே, எம்ஓஎம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, எம்அண்ட்எம், சாரி எம்அண்ட்எம், இங்கே வந்து பிஓபி ஒரு மாதிரி ரைமிங்காக வருதுன்னு பார்த்துருந்தோம். Which bank launched a financial inclusion and literacy initiative Gram Sampak Abhiyan? Gram Sampak Abhiyan அப்படிங்கிறது வந்து எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க? It is Punjab National Bank. Who won gold in 10 meter air rifle event in 5th International Online Shooting Championship? 10 meter air rifle event வந்து வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா it is விஷ்ணு சிவராஜ் பாண்டியன். விஷ்ணு சிவராஜ் பாண்டியன் அவர் தான் வந்து 10 மீட்டர் ஏர் ரஃபில் இவெண்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. ஹூ இனாகிரேட்டட் த வைபவ் சம்மிட் ஆர்கனைஸ்ட் பை த ஓவர்சீஸ் அண்ட் ரெசிடென்ட் இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் அகாடமிஷியன்ஸ்? வைபவ் அப்படின்னா என்னன்னா வைஷ்விக் பாரதிய விக்யானிக், அதை இனாகிரேட் பண்ணது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி. Who launched a book titled Discovering the Heritage of Assam? Who launched a book titled Discovering the Heritage of Assam? Jitendra Singh. அவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. ஜிதேந்திர சிங் தான் Discovering the Heritage of Assam எழுதியிருக்காரு. Who among the following won the Right Livelihood Award 2020? Right Livelihood Award 2020 in the win pan and the all of the above. Of course, all of the above kurta ninga all of the above dhaan poduvinga theriyum. Brain Stevenson, Luti Cunningham, Nasreen Alice, ivanga naalu perume win pannirukanga Right Livelihood Award 2020 in the. Odisha MLA Pradeep Maharathi passed away recently. He was elected to the assembly from which constituency? Odisha oda MLA in the state today MLA nu kuda ungalku kekkalam. He belongs to which party appdium varalam. Idu endha constituency na Pipli constituency la irundha avaru jeichirkaru. Who inaugurates artificial intelligence RISE 2020 summit? RISE 2020 summit endha inaugurate pannindi yaarunu pathinga na nama prime minister Modi da inaugurate pannirkaru. Okay friends, RISE oda expansion therinchana neenga live chat la kudunga. RISE oda expansion. The famous chilli, Dali Kurshani, அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் சில்லி, அது வந்து ஒரு ஜிஐ டேக் வாங்கிடுச்சு. அது எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸான சில்லி? இட் இஸ் சிக்கிம். ஸோ இந்த தல் குஷனி எங்கிறது வாய்க்குல போய் சிக்கிக்கிச்சு, சிக்கிமோட தான். அது வந்து ஜிஐ டேக் வந்து வின் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக். Which airport becomes the first airport of the Airports Authority of India which is 100% solar powered? So 100% solar powered கொண்டு வந்திருக்க ஏர்போர்ட் எதுனா புதுசா கொண்டு வந்திருக்காங்கல்ல. சோ நம்ம புதுச்சேரி தான். சோ சோலார் பவர்ல இதுவரை யாரும் 100% வந்தது இல்ல, வந்ததுனால இவங்க புதுச்சேரி தாங்க. Which country is to send the world's first mining robot named Asteroid Mining Robot into the space by November 2020 to identify and extract resources? Yes, மக்கள் எல்லாத்தையும் பீதியில் கிளப்பி கொரோனா வந்து வரை சுக்கார வச்சுட்டு நம்ம சைனா சின்ன பிள்ளைத்தனமா மைனிங் ரோபோட்டை அனுப்புகிறாங்களா நவம்பரில்? ஆஸ்ட்ராய்ட் மைனிங் ரோபோட்டை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதுதான் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மைனிங் ரோபோட்டுங்க, சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுறாங்க நம்ம ரஷ்யா. த ஃபர்ஸ்ட் எவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பை இண்டோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். எப்பவுமே இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவல் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கு கொடுத்துருக்காங்க? இட் இஸ் டு ரத்தன் டாட்டா. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் பை இண்டோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஐஏசிசி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரத்தன் டாட்டாக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. அவார்ட் வாங்கிட்டு அவர் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. The Defense Research and Development Organization, DRDO, has successfully flight-tested SMART
ஃப்ரம் வீலர் ஐலாண்ட் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிசா. நம்ம டிஆர்டிஓ வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட்ல டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன, நீங்கள் ஃபுல் ஸ்மார்ட்டோட அப்ரிவேஷன் தெரிஞ்சு எக்ஸ்பேன்ஷன் தெரிஞ்சாலும் கொடுங்க. ஸ்மார்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டன்ட் ரிலீஸ் ஆஃப் டொர்பிடோ. சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டன்ட் ரிலீஸ் ஆஃப் டொர்பிடோ. Which individually developed a nuclear-capable hypersonic missile was test-fired by DRDO from Odisha with a strike range of around 1,000 km strike range. நம்ம DRDO இருந்து ஒரு hypersonic missile test-fire பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌர்யா. ஸோ ஸ்ட்ரைக் ரேஞ்ச் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1000 சொல்லியிருக்காங்க. 1000 கிலோமீட்டர் ஸ்ட்ரைக் ரேஞ்ச் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. சௌரியமாக நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம், சௌரியமாக இருக்கும். ஸோ சௌரியா தாங்க. என்னங்க இப்பவும் பாக்குறேன், க்வெஸ்சன் நம்பர் 13 தான் இருக்கு. சச்சோ மதாபி பூரி பச், ஃபர்ஸ்ட் விமன் ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் விச் ஆர்கனைசேஷன் கெட்ஸ் ஃபார் 1 இயர் எக்ஸ்டென்ஷன். எந்த ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் விமன் ஹோல் டைம் மெம்பர் மதாபி பூரி பச்? அவங்க எந்த ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் விமன் ஹோல் டைம் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா ஷி இஸ் செபி. அவங்களோட 10 hours இன்னும் 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. Who represented India in the Quad Foreign Ministers Meet? It is S. Jay Shankar. Of course, நம்ம External Affairs Minister தான் இருப்பாரு, அவர் தான் represent பண்ணியிருக்காரு Quad Foreign Ministers Meet. Who among the following is appointed by the Government of India as member to Monetary Policy Committee? நம்ம Monetary Policy Committee ஆல்ரெடி பார்த்தோம், மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. 6 பேரில் 3 பேர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே அவங்களுக்குள்ளேயே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. மிச்ச 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அதில், இதில் யாருன்னா இந்த 3 பேர்த்தையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஜெயந்த் ஆர் வர்மா, ஷஷாங்க் பிரேத் அண்ட் அஷிமா கோயல், இவங்க 3 பேர்த்தையுமே தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மானிட்ரி பாலிசி கமிட்டியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்ணல உடனே மானிட்ரி பாலிசி கமிட்டியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாமே கொடுக்குறாங்கல்ல, அவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அப்பாயிண்ட் பண்ணோடனே அது கொடுத்துட்டாங்க. இப்போ தான் புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க, உடனே எல்லாம் மாற்ற முடியாதுல்ல. ஸோ எல்லாமே பழசு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. And next question, Government of India contributed 3,000 vials of remdesivir drug to which country under the framework of India and that country's foreign office consultation? It is with Myanmar. Myanmar-க்கு தான் நம்ம Government of India வந்து 3,000 vials of drug கொடுக்குறாங்க. The National Wildlife Week in India is annually observed between Wildlife Week. It is between October 2nd to 8th of October. So, 2nd to 8th of October, we observe National Wildlife Week. This is the theme of Roar. Roar and Revive. Exploring Human-Animal Relationship. When is the World Animal Day observed? It is on October 4th. We have told the class starting that October 4th is World Animal Day. கரெக்ட் தான், ஏன்னா அனிமல் எல்லாமே 4 கால் பிராணிகள் அல்லவா, 4 கால் இருக்கிறது அக்டோபர் 4 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருந்தோம். When is the World Habitat Day observed every year? World Habitat Day என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் அண்ட் இந்த வருஷம் இட் இஸ் ஆன் அக்டோபர் 5, 2020. எஸ் வெல்டன் ஜெய்ஸ்ரீ ரம்யா வினோத் பிரீத்து எல்லாம் கண்டினியூஸ் ஆன்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபார் ஆல் எ பெட்டர் அர்பன் ஃபியூச்சர். ஹஜி ஹுசைன் அன்சாரி பாஸ்ட் அவே ரீசென்ட்லி, ஹி சர்வ்ட் அஸ் அ மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் விச் ஸ்டேட்? ஃபார் ஜார்க்கண்ட். இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அக்ரி டு கண்டினியூ அண்ட் அட்வான்ஸ் பயோலேட்ரல் கோஆப் இன் ஃபைட் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ்? இந்தியா எந்த கண்ட்ரி கூட ஒரு பயோலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கொரோனா வைரஸை ஃபைட் பண்ணுறதுக்காக? இஸ்ரேல் கூட தாங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ கொரோனா வைரஸ்க்காக 2 பேர் ரயிலில் தண்டவாளம் மாதிரி ரெண்டும் போகிறாங்க. பட் ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கணும் அல்லவா கொரோனா இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் இஸ்ரேல் கூட தான் டைப் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா.
ஓகே, அர்வின் ஹலி இஸ் அப்பாயிண்டட் அஸ் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் விச் ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனி? எந்த ஒரு ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு இருந்து அரவிந்த் ஹலே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எம்டி அண்ட் சிஇஓவா பார்த்தீங்கன்னா, ஃபார் மோதிலால் அஸ்வால் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட். ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் அ சேர்மேன் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா? கரெக்டாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டோன்னா நம்ம கங்காதரன் சார் என்ட்ரி கொடுத்துருக்காரு. வெல்கம் சார். இட் இஸ் ஸ்ரீ தினேஷ்குமார் காரா சார், அவர் தான் புதுசாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்மனாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. Which bank along with Visa launched first of its kind debit card facility for availing loan against securities? Loan against securities, loan in seconds. இது எல்லாமே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐசிஐசிஐ பேங்க் தாங்க. Loan against securities கொண்டு வந்தது நம்ம ஐசிஐசிஐ பேங்க் தான். According to the data released by the National Crime Records Bureau, which city ranked first in cases of crime against women during the year 2019? எந்த சிட்டி இந்த விமென்ஸ் எகேன்ஸ்ட் கிரைம்ல டாப்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி. விமென்ஸ்க்கு பிரச்சனை வருது ஹி பசங்கனால தான், ஸோ டெல்லி தான் அப்படிங்கிற மாதிரி க்ளூ ஞாபகம் வச்சுக்கங்க. டெல்லி. விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கெட் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் எவர் டூ ஆர்கானிக் சீட் பார்க்ஸ் அட் பதன் அண்ட் பனஷ்கந்தா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தட் ஸ்டேட்? எந்த ஒரு ஸ்டேட்ல ரெண்டு ஆர்கானிக் சீட் பார்க்ஸ் வந்து வரப்போகுது? இட் இஸ் அட் குஜராத். ஸோ ராத்திரி டைம்ல எல்லாம் சீட்ஸ் எல்லாம் சீக்கிரம் முளைச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த செவன்த் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல் ஆஃப் த இந்தியன் கோஸ்ட் கார்ட் விச் வாஸ் லான்ச் ரீசென்ட்லி? செவன்த் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல், அதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா விக்ரஹா. விக்ரஹம் மாதிரி எதுவுமே நவராம அப்படியே நிற்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம். விக்ரஹம், விக்ரஹா. ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் அ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, விசிஏஎஸ்? இட் இஸ் எம்ஏ கணபதி. ஸோ சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி, ஸோ சிவில்னா இது சிவில் ஏவியேஷன்லாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கணபதியை கும்பிட்டுட்டு போகணும். ஸோ எம்பி எம்ஏ கணபதி தாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் ஜென்ரலாக. ஏ சொல்ல மறந்துட்டேன், நம்ம ரேஷ்மி, பிரியா, தமிழ் செல்வன் எல்லாரும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வெல்டன் ஃப்ரெண்ட்ஸ். ஒமர் அல் அசாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி ரிசைன் ரீசன்ட்லி? He is for Jordan. Which insurance company partnered with Bengaluru based Satsure Analytics for crop insurance business operations? It is Reliance General Insurance Company Limited. When is the Ganga River Dolphin Day celebrated since 2010? 2010 la Ganga River Dolphin Day indhi ennik observe pandranga nu pathinga இட் இஸ் ஆன் அக்டோபர் 7. கங்கா எத்தனை எழுத்து? அஞ்சு எழுத்துங்க. ஸோ அக்டோபர் 5 தான் ஆன்சர். அக்டோபர் 5 தான் ஆன்சர். கங்கா ரிவர் டால்ஃபின் டே. வேர்ல்டு காட்டன் டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்க? காட்டன் டே இஸ் ஆன் அக்டோபர் 7. அக்டோபர் 7 இந்த வேர்ல்ட் காட்டன் டே. டெல்லி டு டேஷ் கிரீன்ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் வே to have India's first five animal bridges or five animal overpasses. Delhi lende enga poradukana greenfield express la inda pusa uruvaakirukanga adha lende animal anju park irukku adala cross panumbodhu animals ku endha prachney varakudadengiranaala animal bridges five animal bridges idu panirukanga endha state endha idana Delhi to Mumbai poradukana greenfield express way danga adu. When is the Indian Air Force Day observed every year? Indian Air Force Day ennikina, it is on October 8th. Yes, pusa kasturi cotton abdingada nam India oda cotton irukla adukku inda kasturi cotton name idu panirukanga adu kuda ungalku question la varrakana vaayppugal adhigama undu. Okay, inda varshukana theme pathina chief of air staff yaarna? Rakesh Kumar Singh Bhadauria, avar dhaan chief. எஸ், நம்ம இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம்ல நம்ம இந்தியன் காட்டனை என்னென்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கஸ்தூரி காட்டன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். எஸ், விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்மிருதி ஜுபின் இரானி தான். வினோத் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஸ்மிருதி ஸ்மிருதி இரானி யாருன்னு கேட்டதுக்கு விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர்னு. எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஆர் கரெக்ட். ஸோ டெக்ஸ்டைல்ஸுக்கும்
விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கும் மினிஸ்ட்ரி யூனியன் மினிஸ்டர் தான் நம்ம ஸ்மிருதி இரானி. ஸோ கஸ்தூரி காட்டன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹாஸ் பீன் ரீசென்ட்லி அப்பாயிண்டட் அஸ் த டெப்டி கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. டெப்டி கவர்னராக புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்குது நம்ம எம் ராஜேஸ்வர் ராவ். இது வரைக்கும் கவர்னர் யாருமே வரலையே, வா வான்னு கூப்பிட்டுட்டு ரா ரான்னு கூப்பிட்டு இருந்தப்ப தான் வந்துட்டாரு நம்ம ராஜேஸ்வர் ராவ். ராரா நிர்மலா சீதாராமன் லான்ச் விச் பேங்க்ஸ் பிஸ்னஸ் மானிட்டரி ப்ரோக்ராம் எம்எஸ்எம்இ பிரேரணா. நம்ம இந்தியன் பேங்கோட தான் நம்ம நிர்மலா சீதாராமன் லான்ச் பண்ணியிருக்காங்க. நேம் த நியோ பேங்க் விச் ஹாஸ் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சென்டர் ஆன் மொபைல் டு எம்பவர் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். இட் இஸ் செக் புக், CHQBOOK செக் புக் அப்படிங்கிற ஒரு நியோ பேங்க் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் சென்டர். அது மொபைல்லையே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் இன் பார்ட்னர்ஷிப் வித் விச் ஏர்லைன் லான்ச் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கோ பிராண்டட் ஃபாரெக்ஸ் கார்டு. ஆக்சிஸ் பேங்க் வந்து எந்த ஒரு ஏர்லைன் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் கோ பிராண்டட் ஃபாரெக்ஸ் கார்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா இட் இஸ் வித் விஸ்தாரா. விஸ்தாரா Government has recently inaugurated the integrated the API of the PM Swanidhi portal with which bank to enable speedy loan sanctioning and disbursement process. State vendors kana indha oru scheme kondu vandirukangala nama government of india adu indha endha bank kuda tie up panirukanga edukana speed ah loan la sanction pandradhukaga vandu disburse pandradhukku nu pathingana nama state bank of india kuda danga kondu vandirukanga maximum government oda ella schemes mukavasi state bank kuda dhaan tie up pannuvaanga. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க்ல எப்பவுமே கூட்டமாக தாங்க இருக்கு. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் த இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா நம்ம வெங்கடராமு அவரை தான் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். National Dairy Development Board signed MOU with which union territory to conduct survey for promotion of dairying? It is with Ladakh. Name the state government which launched mobile application Kishan Rath to promote buyer seller network. Promote பண்றதுக்காக எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இது கிஷான் ராத் அப்படிங்கிற அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னா இட் இஸ் அசாம். கிஷான் ராத் அசாம். The chairman of Star and Disney India and president of the Walt Disney Company for Asia Pacific has decided to quit by this year. Who is the present incumbent? The present ah yaar irukka? Chairman of Star and Disney India and the president of Walt Disney Company. Yaar president yaar nu pathinga na? It is Uday Shankar. ஸோ வால்ட் டிஸ்னி அவரை பற்றி நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் பார்த்துருந்தோம். சரியா உன் பேர்லேயே உதய் இருக்குது, ஸோ நீ நல்லா உதயமாய் வருவ, நல்லா பிரைட்டாக இருக்கும் நீ வந்தா அப்படின்னு நினச்சி அவரை தான் பிரசிடெண்ட்டாகவும் சேர்மன் ஆஃப் ஸ்டார் டிஸ்னியாகவும் இருந்தார். அவர் தான் இப்போ குவிட் பண்ண போகிறதா, இந்த வருஷத்தோட குவிட் பண்ண போகிறதா சொல்லிட்டாருங்க உதய் சங்கர். விச் இ காமர்ஸ் கம்பெனி ஹேஸ் பார்ட்னர் வித் ஐஆர்சிடிசி டு ப்ரொவைட் தேர் கஸ்டமர்ஸ் வித் அ ஃபெசிலிட்டி டு புக் ரிசர்வ்டு ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஆன் தேர் பிளாட்ஃபார்ம். ஐஆர்சிடிசி வந்து எந்த ஒரு இகாமர்ஸ் கம்பெனி கூட டை அப் பண்ணியிருக்காங்க ஸோ தட் அந்த இகாமர்ஸ் கம்பெனிலேயே நம்ம டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிக்கலான்ட்டு. ஐஆர்சிடிசிந்து இப்போ ஆல்ரெடி ஒரு ஒரு பேங்கோட கார்டு ஏஜென்சி கூட்டியும் டை அப் பண்ணியிருக்காங்க, அது தெரிஞ்சாலும் அதுவும் சொல்லுங்கள். ஸோ ஐஆர்சிடிசிந்து நம்ம அமேசான் கூட தாங்க டை அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த பேங்கோட கார்டுனா எஸ்பிஐ கார்டு கூட தான் அவங்க டை அப் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ கார்டு கூட அமேசான் இருந்து இன்னொரு ஒரு ரீட்டைல் கார் ஏஜென்சி இருக்கு இல்லைங்க, ஓலா உபர் அந்த மாதிரி, அதில் யாரோ கூட நம்ம அமேசான் டை அப் பண்ணியிருக்காங்க. அது யார் கூட? ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் மிந்த்ரா. எஸ் தமிழ் செல்வன் சொன்ன மாதிரி நம்ம அமேசான் வந்து உபர் கூட தான் டை அப் பண்ணியிருக்காங்க. அமேசான் உபர் கூட டை அப் பண்ணியிருக்காங்க, ஐஆர்சிடிசி கூடயும் டை அப் பண்ணியிருக்காங்க. ஸோ மிந்த்ராவோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவன் பம். அவர் தான் மிந்த்ராவோட பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் ஆயிருக்கார், ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிராண்ட் அம்பாசிடர். த ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸ் வித் ஆனுவல் டேர்ன் ஓவர் லெஸ் தேன் டேஷ் வில் நாட் பி ரெக்வயர்ட் டு
ஃபைல் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் இன்ஸ்டன்ஸ் தே வில் பி ஃபைலிங் ஒன்லி குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஜான்வரி 1லேருந்து ஸோ ஸ்மால் டேக்ஸ் பேயர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ண வேண்டாம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட டேர்ன் ஓவர் லெஸ் தேன் 5 crore 5 கோடிக்கு கம்மியாக அவங்க டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியதில்லை குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க Which state by Union Territory organized Jansh Eid Dal festival to boost water sports activities and to promote tourism? So, tourism promote pandrathukagavum water sports activities ellam adhigapaduthuradhukagavum oru festival. Jansh Eid Dal abdingiradhu endha state or Union Territory organize pannirukanga na it is Jammu and Kashmir. So, jail start aagudha Jammu and Kashmir appo vechunga. So, Jammu and Kashmir oda police danga idu organize pannirukanga. Who ranks as India's second richest person after Mukesh Ambani by both Forbes? Forbes list padi first indi yaare nama Mukesh Ambani thang avar thaan first second yaare avarai thudandu yaare it is Gautam Adani so Ambani kapra Adani so avar first ivar thaan second nama Gautam Adani thaan second third ivar thaang Abu Dhabi's investment authority is to invest rupees 5,512 crore in Reliance Retail Ventures for dash percentage stake in the retail arm. It is for 1.20% stake kaga da. Nama Abu Dhabi investment authority in the Reliance Retail Venture Limited la invest panirukanga. Which company won the Green Tech CSR India 2020 Award. Green Tech CSR Index 2020 Award. இந்த வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர் லிமிடெட் தான். Which edition of the GST Council meet held recently which is chaired by Finance Minister Nirmala Sitharaman? எத்தனாவது GST Council meet நடந்துச்சு? நடந்துச்சுமேட் Trishikon, Zircon. அப்படிங்கிறது வந்து டெஸ்ட் ஃபயர் பண்ணுது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரஷ்யா நெக்ஸ்ட் கொஸ்டின் வென் இஸ் த வேர்ல்டு சைட் டே அப்சர்வ் எவ்ரி இயர் வேர்ல்டு சைட் டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஆன் செகண்ட் தேர்ஸ்டே ஆஃப் அக்டோபர் அண்ட் இந்த வருஷம் இட் இஸ் அக்டோபர் 8 சைட்டு 8 அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தோம்ல சைட்டு 8 லிட்ரஸி டே என்னைக்கு ஐ திங்க் சைட் 8 படித்தோன்னா நம்ம ரெகுலராக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க ஸோ லிட்ரஸி டே என்னைக்கு அப்படிங்கிறத லைவ் சேட்டில் கொடுங்க ஓகே இந்த வருஷத்துக்கான சைட் டேக்கான தீம் பார்த்தீங்கன்னா ஹோப் இன் சைட் சைட் அடிக்கிறதுல எப்பவுமே ஹோப்போட சைட் அடிங்க அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் சைட் அடிக்கும்போது ஹோப்போட பண்ணுங்க அப்படின்னு அண்ணா சார் சொல்கிறாருங்க நான் இது பொறுப்பு நம்ம சிவானி நான் சைட் அடிக்கிறேன் அப்படி அடிக்கணும் தங்கச்சி சைட் அடிக்கூடாது பாஸ் அது தப்பு சிவானி அதுதான் மிகவும் தவறான செயல் When is the World Post Day? Postcard Day எனக்கு பார்த்தோம் அக்டோபர் 1 தான் World Postcard Day பார்த்திருந்தோம் அதான் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த வருஷம் தான் அப்படின்னு பார்த்துட்டோம் வேர்ல்டு போஸ்ட் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அக்டோபர் 9th ஸோ போஸ்ட் POST இருக்குல்லவா இந்த போஸ்டில் இது அப்படியே பி இருந்து 9 ஆகும் ஓஎஸ்டியை ஓசிடியாகவும் ஞாபகம் வச்சு படிச்சுக்க சொல்லியிருந்தோம் ஸோ போஸ்ட் டே இருந்து இட் இஸ் ஆன் அக்டோபர் 9th ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட தேர்ட் பை மந்த்லி மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க அதன்படி ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் MSF அண்ட் பேங்க் ரேட் எவ்வளோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் ஏதோ சேஞ்சஸும் நடக்கலன்னு சொல்லியிருந்தேன் ஸோ பழசு ஏதோ அதே தான் இப்போவும் எவ்வளோண்ணா ரெப்போ ரேட் வந்து 4% ரிவர்ஸ் ரெப்போ இஸ் 3.35% இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெப்போ வந்து 4% ரிவர்ஸ் ரெப்போ 3.35 MSF-ம் பேங்க் ரேட்டும் ஒரே ரேட்டு தான் அது வந்து 4.25%
எஸ்எல்ஆர் அண்ட் சிஆர்ஆர் ஓட ரேட் தெரிஞ்சனா லைவ் சாட்ல கொடுங்க. எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் ஸ்டாச்சுரி லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜார்டன். ஜார்டனோட பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு பார்த்தோம். யாரு? நம்ம ஒமர் தான் இருந்தாரு, அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலா புதுசா யாரு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஷர் அல் கசா. நம்ம பிஷர் தான் அதுக்கு பதிலா வந்திருக்காரு. ஒமர் போயிட்டாரு, அதுக்கு பதிலா பிஷர் வந்திருக்காருங்க. சடிர் ஜபாரோவ் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் விச் கண்ட்ரி. எந்த கண்ட்ரிக்கு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு? நம்ம கிர்கிஸ்தானுக்கு தான் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக அவர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ ஆக்டிங்னால அவர் ரொம்ப சேடாக பேரா பேராவாக கிறுக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவர் தான் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் தானே, அதனால தான் ரொம்ப சேடாக கிறுக்கிட்டு இருக்காரு பேரா பேராவா அப்படிங்கிற மாதிரி க்ளூ வச்சு படிச்சிருந்தோம். ஆர்கே ஜிபர் சிஎம்டி ஆஃப் விச் பேங்க் கோட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் அனதர் 6 மந்த்ஸ் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்கே ஜிபர் RKJK அப்படிங்கிற மாதிரி ரைமிங்ல படிச்சிருந்தோம். RKJK தட் இஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். Which state government signed a 40-year concession agreement with Zurich Airport International AZ for Zivar Airport? And Zivar Airport எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்க இந்த ஸ்டேட் இதுக்கான ஆன்சர் நீங்க கொடுத்துடலாம். எஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்து லைவ் சேட்ல ஆன்சர் பண்ணாம கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஹாய் சொன்னீங்கன்னா நீங்க யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம். இட் இஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷில் தான் இந்த ஜிவார் ஏர்போர்ட் இருக்கு. அதுதான் ஒரு 40 இயர் கன்செஷன் அக்ரிமெண்ட்லேருந்து நம்ம ஜூரிச் இருக்குல்லங்க, ஜூரிச் ஏர்போர்ட் தான் அதை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஜூரிச் ஏர்போர்ட் கூட நம்ம உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் டைப் பண்ணியிருக்காங்க. நேம் த போயட் ஹூ வில் பி கன்ஃபர்ட் த ப்ரெஸ்டீஜியஸ் சரளா புரஷ்கார் ஃபார் ஹிஸ் போயட்ரி ஒர்க். செட்டிபிலகு நதிபா, பப்ளிஷ்ட் இன் 2017. சரளா புரஷ்கர் அவார்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா போயிட்ரிக்காக தான் கொடுக்குறாங்க, போயிட்ரி ஒர்க்காக தான். அது யாருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம நித்யானந்தா நாயக் அவருக்காக தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அனௌன்ஸ்ட் பை சரளா புரஷ்கர் கமிட்டி, அவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க. இட் இஸ் சரளா புரஷ்கர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெகனைஸ் அஸ் அ ஃபோர்மோஸ்ட் லிட்ரஸி அவார்ட் ஆஃப் ஒடிசால. லிட்ரஸி அவார்டில் பெஸ்ட் அவார்டு அதுதான் அப்படின்னு ஒடிசா கவர்மெண்ட் நம்புறாங்க. அண்ட் வேற என்னென்ன அவார்டு எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் குமார் நாக் அவருக்கு வந்து இலா பாண்டா சங்கீத் சமன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷியாம் சுந்தர் பட்நாயக் அவருக்கு வந்து இலா பாண்டா சித்திரகலா சமன் அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. Who has been elected as the chairman of Association of Mutual Funds in India? That is AMFI. AMFI ka chairman ah yaar appoint pannirukanga? AMFI oda chairman nama Nilesh Shah. Nama Nilesh Shah vada AMFI ka inda, that is Association of Mutual Funds ka chairman appoint pannirukanga. HDFC Bank partnered with which hospital to launch the Healthy Life program? இட் இஸ் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் HTTP இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுருந்தோம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் யுபன்? இட் இஸ் ராணா தகுபதி. அவரை தான் வந்து உபன் பிராண்ட் அம்பாசிடர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. வென் இஸ் த நேஷனல் போஸ்டல் டே அப் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்? நேஷனல் போஸ்டல் டே இட் இஸ் ஆன் October 10th. ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் டேன்னு பார்த்தோமே அது என்னன்னு கேட்குறீங்களா? இட் இஸ் வேர்ல்டு போஸ்ட் டே. அது வந்து October 9th பார்த்துருந்தோம். இது வந்து நேஷனல் போஸ்ட் டே, இட் இஸ் ஆன் October 10th. இந்தியன் போஸ்ட் செக்ரட்டரி யாருன்னா பிரதீப்தா குமார் பிஷாய் அவர் தான். ஹெட் குவார்டர்ஸ் இஸ் இட் நியூ டெல்லி. இந்தியன் போஸ்டோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கு. When is the World Mental Health Day celebrated every year? World Mental Health Day, it is on October 10th. October 10th தான் World Mental Health Day. National Postal Day வும் October 10th தான். தீம் பார்த்தீங்கன்னா Mental Health for All. இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். When is the World Migratory Bird Day observed every year? Migratory Bird Day ஆக்சுவலி ரெண்டு டே அப்சர்வ் பண்ணுறாங்க.
அந்த ரெண்டு டே என்னென்ன, ஒன்று வந்து இந்த ஆப்ஷனில் இருக்குது, ஏன்னா இது அக்டோபர் வந்தனால அது ஆப்ஷனில் இருக்குது. இன்னொரு டே என்ன அப்படிங்கிறதையும் லைவ் சேட்டில் கொடுங்க. இன்னொரு நாள் அதே நாள் வந்து வேர்ல்டு மைக்ரேட்டரி டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆன் செகண்ட் சாட்டர்டே ஆஃப் அக்டோபர், அக்டோபர் வரக்கூடிய இரண்டாவது சனிக்கிழமை தான் வேர்ல்டு மைக்ரேட்டரி டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்ட், பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்ட். ஓகே, செகண்ட் சாட்டர்டே ஆஃப் அக்டோபர் பார்த்தோம். இன்னொரு டே என்னைக்குன்னு கேட்டல, இட் இஸ் த செகண்ட் சாட்டர்டே ஆஃப் மே, மே மாதத்தில் வர செகண்ட் சாட்டர்டேவும் மைக்ரேட்டரி பேர்டேவும் அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த எங்கெங்கன்னா மேல பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடாலேருந்து மேல் அப்சர்வ் பண்ணுறாங்க. அக்டோபரில் நம்ம மெக்சிகோ, சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் கெரிபியன் எல்லாம் செகண்ட் சாட்டர்டே ஆஃப் அக்டோபர் அப்சர்வ் பண்ணுறாங்க மைக்ரேட்டரி பேர்டேவாக. டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் செலிப்ரேட்டிங் நேஷனல் போஸ்டல் வீக், போஸ்டல் வீக்கே என் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க, நேஷனல் போஸ்டல் வீக் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்க, இட் இஸ் பிட்வீன் 9th to 15th. ஸோ நம்ம போஸ்டல் டே 9th தானே, போஸ்ட் டே வந்து 9th பார்த்தோம்ல, ஸோ 9th தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அப்போ இருந்து ஒரு வாரம் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 15th, 9th to 15th தான் அப்சர்வ் பண்ணுறாங்க, அக்டோபர் மந்த் தான். Which union minister has been given additional charge of the Ministry of Consumer Affairs? Ministry of Consumer Affairs வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இறந்துட்டார், அதனால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் சார்ஜ் அவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பியூஷ் கோயல் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், கன்சியூமருக்கான பொருட்கள்லாம் நீங்கள் வந்து மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை. ஸோ நீங்கள் ட்ரெயின்லேயே எடுத்துகிட்டு போய்க்குங்க, ஸோ தட் ரெண்டுமே நீங்களே கம்பைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும்ல, காஸ்ட் கட்டிங்காக வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்களேன். கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரி கிட்டேயே அடிஷ்னல் சார்ஜாக கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரயில்வே மினிஸ்ட்ரி யார், பியூஷ் கோயல் தான், அவர் தான் டேக் ஆஃப் பண்ணிக்கிறார். Name the first anti-radiation missile successfully tested by DRDO at the Wheeler Islands off the coast of Odisha. So, first anti-radiation missile DRDO will testify panirukanga. The missile per enna nu pathingana Rudram 1, anti-radiation Rudram 1. Anti-radiation illana enna aidu Rudra danda vaadiruvaanga. So, anti-radiation irukanaala adu Rudram 1. S. Ramvilas Pasvan avaru irandutaare, avaru dhaan கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தார், அவர் இறந்தனால அவருக்கு பதிலாக இப்போ பியூஷ் கோயல் அவருக்கு அடிஷனல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் முக்கியமந்திரி ஷர்ஷ் ஸ்வராஜ்கர் யோஜனா ஃபார் ப்ரொமோட்டிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த யூத் அண்ட் ப்ரொமோட்டிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரீன் எனர்ஜி? இட் இஸ் உத்தரகாண்ட். விச் ஸ்டேட் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேர் கர் ஜால் ஸ்டேட் இன் கண்ட்ரி? கண்ட்ரிலேயே எந்த ஸ்டேட் இந்த ஃபர்ஸ்ட் ஹேர் கர் ஜால் பார்த்தீங்கன்னா நம்ம டே கோவா தாங்க. ஸோ வீட்லேயே சரக்கு, சாரி தண்ணி அதிகமாக, ஜல் தண்ணி அதிகமாக இது பண்ணோன்னா கோவா தான், ஏன்னா அங்கே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ளூ வச்சு படிச்சிருந்தோம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் த ஹோம் க்ரோன் பிராண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்? எட்டர்ஸ் சேட்டன் ஆனந்த், சேட்டன் ஆனந்த் அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் ஹோம் க்ரோன் பிராண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்க்கு. எஸ் பிரீத்தோ கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கொஷனுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் இப்போ போட்டுட்ருக்கீங்களா, கொஞ்சம் வெளியே பேக்கில் கொடுத்துட்டு திரும்ப வந்து கொடுங்க, சரியாயிடும். எஸ் வெல்கம் ஜெயஸ்வி பாபு, இன்னும் பாபு உங்களை அடிக்கடி பார்க்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களோ. ஓகே, விச் ஸ்டேட் சிஎம் லான்ச் ஸ்வா நிர்பார் நாரி ஆத்மநிர்பார் அசோம்? ஸ்கீமோட பேர்லயே வந்துச்சு அசோம், அசாம், அசோம் வந்து அசாம்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் ஜெகன்னா வித்யா கனுகா ஸ்கீம் ஃபார் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்? ஜெகன்னா அப்படின்னு வந்தப்பவே அதுதாங்க உங்களுக்கு க்ளூவே, ஜெகன்னான்னு வந்தாலே நம்ம ஆந்திர பிரதேஷ் YS ஜெகன்மோகன் ரெட்டி அவரை தான் ஜெகன்னா ஜெகன்னான்னு கூப்பிடுவாங்க. நரேந்திர மோடி பே ட்ரிபியூட் டு ஷேக் மாட்டியாஸ் பாய் தரு சிங் ஆன் ஹிஸ் டேஷ் பர்த் அனிவர்சரி, அவரோட எத்தனாவது பர்த் அனிவர்சரி? இட் இஸ் ஹிஸ் 250th பர்த் அனிவர்சரி.
300th birth anniversary nga 300th birth anniversary municipal corporation of dash collaborated with google to mark containment zones in the city on google maps google maps la containment zones la mark pandrathukaga google kuda endha or municipal corporation or municipality inde tie up pannirukanga பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் மும்பைல தான் நிறைய கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கூகுள் மேப்லயே மார்க் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூகுள் கூட நம்ம கிரேட்டர் மும்பை வந்து டைப் பண்ணியிருக்காங்க வென் இஸ் த வேர்ல்ட் எக் டே எக் முட்டை டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் அக்டோபர் அக்டோபர் 9th இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9th அக்டோபர் 9th செகண்ட் ஃப்ரைடே ஆஃப் அக்டோபர் தான் இந்த வேர்ல்ட் எக் டேவா லான்ச் பண்ணிருக்காங்க Where did Ramesh Pokhriyal Nishank virtually inaugurate Nyan Circle Ventures? So, எங்க Nyan Circle Ventures இந்த ஒரு inaugurate பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா It is at IIIT Sri City IIIT Sri City தான் ஓகே நம்ம ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாருன்னு சொல்லுங்க பாப்பா லைவ் சேட்ல கொடுங்க Yes, he is the Minister of Education. What a union minister. Who inaugurated International Conference on Mental Health looking beyond COVID-19? Who inaugurated International Conference on Mental Health looking beyond COVID-19? இப்போது Mental Health Day பார்த்தும். என்னிக்கி? October 10th இன்னு பார்த்திருந்தோல்ல? அனிக்குதான் இவங்களும் inaugurate பண்ணிருப்பாங்க. யார் என்ன? தவர்சந்த் கெலாட் தவர்சந்த் கெலாட் தான் அவர் தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு ஓகே இந்த தவர்சந்த் கெலாட் அவர் யார் எந்த யூனியன் மினிஸ்ட்ரி அவர் எஸ் ஹெச்ஆர்டியாக இருந்தது வந்து இப்போ எஜுகேஷன் ஹியூமன் மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மாற்றிட்டாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருந்தது தவர்சந்த் அவர் எந்த யூனியன் மினிஸ்ட்ரினு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கானது அவர் தாங்க What is the name of the coastal exercise which concluded recently along the coastal areas of Kerala, Karnataka and Lakshadweep to check coastal security mechanism and validate SOP? It is Sahar Kavach. Sahar Kavach. Kerala, Karnataka and Lakshadweep area. That is what you are doing. PM Modi addressed Invest India conference virtually in India. We are investing in India. PM Modi addressed in any country. கெனடா கேன் கேனாக வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க என்ன போச்சுங்க கேன் கேனா வந்து காசு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கெனடா கூட சொல்லியிருக்காங்க வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்கிரேடட் இட்ஸ் வேர்ல்ட் மர்ச்சன்டைஸ் ட்ரேட் ஃபோகாஸ்ட் அட் டேஷ் பர்சன்டேஜ் இன் 2020 எஸ் நம்ம ரம்யா சொன்ன மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்பவர்மெண்டோட மினிஸ்டர் தான் தவர்சந்த் கெலாட் ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் எல்லாம் சரியா இது பண்ணணும் அது தவறு பண்ணிடக்கூடாது தவர்சந்த் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ நம்ம வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்டு மர்ச்சன்டைஸ் ட்ரேட் ஃபோர்காஸ்ட் வந்து 9.2% இன் 2020 சொல்லியிருக்காங்க 9.2 அவினாஷ் சர்ஷிகார் பாஸ்ட் வெரி ரீசென்ட்லி ஹீ இஸ் அ ரெனவுண்ட் ஆக்டர் த ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் வெஸ்ட் ஸ்டேட் கே கே உஷா பாஸ்ட் அவே ஷீ வாஸ் ஃபார் கேரளா கே கே கேரளா கே 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 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க கே கே உஷா International Day of the Girl Child. When is the International Day of the Girl Child observed globally? So, Girl Child ikku paathome. Koranda vidandalo sikina pugunda vidandalo seri eppume ponnunga da first. So, October 11. So, October 11 da International Day of the Girl Child. Theme paathinga na My Voice, Our Equal Future. My Voice, Our Equal Future. பால் ஆர் மில்க்ரோம் அலாங் வித் ஹூம் வந்த நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்க்கு பால் வாங்க காசு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ராபரிக்கு போயிடுவாங்க ராபர்ட் வில்சன் பி வில்சன் எதுக்காக நான் ஆக்ஷன் தியரி இது பண்ணதுக்காக ஹூ அட்ரஸ் த லீவ் டிராவல் கன்செஷன் கேஷ் வவுச்சர் ஸ்கீம் அண்ட் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் ஸ்கீம் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வித் அன் எய்ம் டு இன்க்ரீஸ் கன்சியூமர் ஸ்பெண்டிங் ஸோ இந்த எல்டிசி ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் எல்லாம் யார் கொண்டு வந்தா யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க Name the scheme launched by the Prime Minister Modi for physical distribution of property cards. Property card ala physical distribution pandrakaga or scheme a kondu irukkaru nama PM Modi. And the scheme oda per enna nu pathinga na
ஸ்வமித்வா, ஸ்வமித்வா அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கும்போது என்ன பண்ணுவோம், சுவாமி கும்பிட்டுட்டு வாங்குவோமா, ஸ்வாமி ஸ்வமித்வா. இப்பெல்லாம் வில்லேஜஸ் ஏரியாஸ்லாம் வீடு எல்லோடா சாரி இடம்லாம் கிடைக்குது, ரொம்ப ரோல் ஆகுது, இடம்லாம் கிடைக்குது வில்லேஜ் ஏரியாஸில் தான். ஸோ சுவாமியை கும்பிட்டுட்டு போய் வில்லேஜ் ஏரியாஸில் இடம் வாங்குங்க, ஏன்னா சிட்டி எல்லாமே பில்டிங் கட்டி ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வச்சுக்கங்க. வென் இஸ் த வேர்ல்ட் ஆர்த்ரைட்டிஸ் டே அப்சர்வ் குளோபலி எவ்ரி இயர்? வேர்ல்ட் ஆர்த்ரைட்டிஸ் டே என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆன் அக்டோபர் 12th. இந்த வருஷத்துக்கான தீம் டைம் டு ஒர்க், டைம் டு ஒர்க் தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, ஃப்ரம் மண்டே வி வில் பி ஹேவிங் அவர் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்டேட் பேங்கோட மெயின்ஸ் எக்ஸாம் சாட்டர்டே வர்றதுனால தான் நம்ம வந்து இப்போது பழைய ரிவிஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மந்தோட ரிவிஷன்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிங் அவேர்னஸ் செஷன் இருக்கும், நாளைக்கு ஈவினிங் வந்து நம்ம பேங்கிங் அவேர்னஸ் செஷன் இருக்கும். தென் சாட்டர்டே எக்ஸாம் அங்கனால வில் நாட் பி ஹேவிங் செஷன் ஆன் ஃப்ரைடே, சாட்டர்டே கிடையாது, சண்டே ரெஸ்ட். மண்டேலேருந்து திரும்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸை தெரிக்க விட போகிறோம் வித் சம் எல்லாம் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மண்டேலேருந்து. ஃப்ரைடே மார்னிங் வந்து நம்ம சின்னதாக ஒரு 10 மினிட் செஷன் வச்சுருப்போம், எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எப்படி பாசிட்டிவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரைடே மார்னிங் வந்து ஒரு செஷன் நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரைடே மார்னிங் வந்து நான் உங்கள் அண்ணா சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன செஷன், என்னன்னா எப்படி நம்ம என்னென்னலாம் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும், லாஸ்ட் மினிட்ல ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனால் ஒரு குட்டி ஸ்டோரியோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரைடே மார்னிங்கில் இருக்கும், அதுக்கான லிங்க் வந்து நாங்கள் ஃப்ரைடே இது பண்ணுறோம், மார்னிங்லே இருக்கும். டைம் டு ஒர்க், ஹவு மெனி நியூஸ் ரிமைனிங்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு மேலே நீங்கள் எப்போ சொன்னாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் தமிழ்ச்செல்வன், அதில் நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆகி 1 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எப்போ சொன்னாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோமே க்வெஸ்சன் நம்பர் 50 வந்தோன்னா முடிச்சுக்கலான்ட்டு. ஓகே, இன்னொரு 14 மினிட்ஸ், 10:00 நம்ம ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் அனௌன்ஸ்ட் பை ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ், ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிஜிஎஸோட ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம். எப்போ 50th க்வெஸ்சன் ரம்யா, நீங்கள் க்வெஸ்சன் நம்பர் மட்டும் கவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க ரம்யா. 50 வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அப்போவே ஸ்டாப் பண்ணுறோம் ரம்யா. ஆர்டிஜிஎஸோட ஃபுல் ஃபார்ம் கூட உங்களுக்கு க்வெஸ்சனில் வரலாம். ஸோ ஆர்டிஜிஎஸ் இஸ் யூஸ்டு ஃபார் லார்ஜ் வேல்யூ ட்ரான்சாக்ஷன்ஸ், வில் பி மேட் அவைலபிள் 24/7. எப்போ இருந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம December 2020 நம்ம ஆர்டிஜிஎஸ் எல்லாம் இருக்க இல்லைங்க, ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அது வந்து இனிமேல் 24 hours 7 days இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் December 2020. ஹாய் பூங்குழல் அக்கா, வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். ஸோ December 2020 ஆர்டிஜிஎஸ் வந்து 24/7 இருக்கும். 16 years old, Ava Mutto becomes Prime Minister of which country for 1 day to raise awareness for gender equality? So, gender equality kaga, the International Girl Child Day vandhu chillanga, adha munnittu thanga, Ava Mutto abdingra ponna, ura 16 vayasu ponna, oru naal Prime Minister, nama oru naal, nama oorla yaarpa, oru naal mudhalvar vandhaarilla, adhe maari thanga, oru naal Prime Minister ah, ivunga appoint pannirukanga, endha country-kku paathinaa, ஃபார் ஃபின்லாண்ட். ஃபின்லாண்டில் தான் ஒரு நாள் ப்ரைம் மினிஸ்டராக நம்ம அவா மோட்டோவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிட்டடோட சேர்மன் யாருன்னா மனோஜ்குமார். த 2-day ஹாஃப் இயர்லி கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் சாகர் கவாஜ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். கேரளா கர்நாடகா லட்சதீப்போட பார்த்துருந்தோம். ஹூ பிகேம்ஸ் த ஃபர்ஸ்ட் ரைட்டர் டு வின் பிபிசி நேஷனல் ஷார்ட் ஸ்டோரி அவார்ட் வைஸ்? நேஷனல் ஷார்ட் ஸ்டோரி அவார்ட் வைஸ் வின் பண்ணது யாருன்னா நம்ம ஷாரா ஹால். ஸோ 2 தடவை ஷார்ட் ஸ்டோரி அவார்ட் வின் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உங்களை நடு ஹாலில் உட்கார வச்சா உங்களை பாராட்டுறாங்க. விச் ஸ்டேட்ஸ் ப்ரீமியர் லீக் ஸ்பின்னர் பிரசாந்த் ராஜேஷ் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி டியூ டு ஹார்ட் அட்டாக்? பிரசாந்த் ராஜேஷ் பேரை பார்த்தாலே தெரியுது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தாங்க.
ஸோ ஃபின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து சானா மெரின் அப்படின்னு நம்ம ரம்யாவும் வினோத்தும் கொடுத்துருக்காங்க. விச் ஐடி கம்பெனி இஸ் டு அக்வயர் ப்ளூ அக்கோன் ஐசிஐ ஃபார் அப் டு யூஎஸ்டி 125 மில்லியன்? இட் இஸ் இன்ஃபோசிஸ், பிச் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் லான்ச் ப்ராஜெக்ட் ரெட். ப்ராஜெக்ட் ரெட் அப்படிங்கிறது ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எல்ஐசி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் ரெட். ஹூ வான் தி 2020 ஈஃபில் கிராண்ட் பிரிக்ஸ்? ஸோ கிராண்ட் பிரிக்ஸில் 2020 ஈஃபில் கிராண்ட் பிரிக்ஸ் வின் பண்ணிருந்தது நம்ம லெவிஸ் ஹாமில்டன், அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. பியரி கேஸ்லேருந்து ஒன்றே ஒன்று தான் வின் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ், வால்டேரி போட்டஸ் இந்த ரெண்டு தான் வின் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஆஸ்திரியன் கிராண்ட் பிரிக்ஸோ அண்ட் இன்னொன்று என்னது ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ். ஆஸ்திரியன் அண்ட் ரஷ்யன் வந்து நம்ம வால்டேரி போட்டஸ் வின் பண்ணியிருக்காரு. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வந்து 70th anniversary வந்து வின் பண்ணியிருக்காரு. மற்றபடி எல்லாமே நம்ம லெவிஸ் ஹாமில்டன் தாங்க வின் பண்ணியிருக்காரு. மென்ஸ் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் 2020 வின் பண்ணது யாரு? Men's French Open 2020 is won by Rafael Nadal. அவர் தான் வின் பண்ணியிருக்காரு French Open, Men's French Open. For the first time in India, which state government ties up with the India Post to enroll 11,000 farmers in PM Kisan Samman Nidhi scheme? So, எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்தியா போஸ்ட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க ஃபார் என்ரோலிங் ஃபார்மர்ஸ் இன் பிஎம் கிசான் சம்மன் நிதி ஸ்கீம்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவா தாங்க. வென் இஸ் த வேர்ல்ட் டே அகேன்ஸ்ட் டெத் பெனால்டி 2020 அப்சர்வ்ட்? ஆல்ரெடி நம்ம ஐ திங்க் வினோத் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். டெத் பெனால்டி இஸ் ஆன் அக்டோபர் 10th. ஸோ டெத் பெனால்டி இஸ் ஆன் அக்டோபர் 10th. அதே மாதிரி தான் சூசைட் ப்ரிவென்ஷனும் அக்டோபர் 10th தான் இருக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா suicide prevention is on September 10th, friends. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா access to counsel, a matter of life or death. Suicide prevention day is on September 10th and World Day Against Death Penalty in the October 10. Who authored the book title? Khalistan Conspiracy, a former R&AW officer unravels the past to 1984. அப்படிங்கிற புக்கை ஆத்தர் பண்ணது யாருன்னா நம்ம ஜிபிஎஸ் சித்து. ஹூ லான்ச் அ வெப்சைட் டு ப்ரொமோட் R&D ஆக்டிவிட்டீஸ் இன் கோல் செக்டர்? கோல் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து வெப் போர்ட்டலை டெவலப் பண்ணது யாரு, வெப்சைட்டை டெவலப் ப்ரொமோட் பண்ணது யாருன்னா இட் இஸ் அனில் ஜெயின். ஸோ கோல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே நோண்டி 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 எடுப்பாங்கல்ல, ஸோ அவர் தான் நம்ம அனில் தான் இது பண்ணியிருக்காரு. பி ஸ்டேட் பை யூனியன் டெரிட்டரி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் டிரான்ஸ்பிளேஷன் பாலிசி அண்ட் செகண்ட்ஸ் வேர்ல்டு ஸ்மோக் டவர். ஸ்மோக் டவரை பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம டெல்லி தான், அவங்க தான் ட்ரீ டிரான்ஸ்பிளேஷன் பாலிசியும் லான்ச் பண்ணியிருக்காங்க. Okay, next question. India donates 1.8 million N95 masks to Philadelphia city of which country? எந்த கண்ட்ரிக்கு இந்த N95 மாஸ்க் 1.8 மில்லியனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம யூஎஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பிரசிடென்ட் அவருக்கே டொனால்ட் ட்ரம்ப்புக்கே அவருக்கு இந்த கொரோனா வந்தனால அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெனின்ஸ்லேவியா அப்படிங்கிற லார்ஜஸ்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியா அப்படிங்கிற சிட்டிக்கு இருந்து நம்ம 1.8 மில்லியன் N95 மாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, N95 மாஸ்க் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாமுக்கு போகும்போது, இல்லைன்னா உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. N95 மாஸ்க்கு, க்ளவுஸு, சானிடைசரு எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ வேறு என்ன எடுத்துகிட்டு போகணும் நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் மெயினாக ஸ்டாம்ப் பேட் எடுத்துக்கங்க. ஸ்டாம்ப் பேட் வந்து ப்ளூ கலர் ஆர் பிளாக் கலர் எது வேணால் எடுத்துக்கங்க. ஏன்னா நம்ம கை ரேக அதில் வைக்கணும்ல. ஸோ ஸ்டாம்ப் பேட் வந்து மற்றவங்க யூஸ் பண்ணால் கோவிட் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படிங்கிறக்காக, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுங்கிறக்காக தனியாகவே உங்களே கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ தனியாக ஸ்டாம்ப் பேட் எடுத்துக்கங்க. மாஸ்க் N95 மாஸ்க் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. க்ளவுஸ் அது உங்கள் இஷ்டம், க்ளவுஸ் எடுத்துக்கங்க. சானிடைசர் ஒரு 50 ml பாட்டில், குட்டி பாட்டில் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க.
அண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் எஸ் ஸ்டாம்ப் பேட் ஆல்சோ அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் வந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கங்க அதுக்கான ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. India is now in the league of 50 blue flag countries after getting the international blue flag certification of how many beaches out of the 8 recommended by the government? Ethana beaches ku blue flag certifications kuduthirukanga na 8 ku kuduthitanga. PM Modi is to raise rupees dash commemorative coin in the honor of Vijaya Raji Scandia, popularly known as the Rajmata of Gwalior. Gwalior oda Rajmata nu sollakudiya nama Vijaya Raji avangalukku endu ethana rupayikana commemorative coin avangala remember pandradhukaga nama PM Modi indu launch panna poraaru. It is 100 rupee coin, 100 rupee commemorative coin adha launch panna poraaru nama prime minister. Who dedicated 44 bridges built by BRO across 7 states union territories to nation through video conference mulimaga endha nama Rajnath Singh defense minister Rajnath Singh avaru dhaan indha 44 bridges indha BRO ku indha kudukuraaru. Dash is to launch color codes for health insurance policies. Health insurance policies kala the ambulance ku irukra mara health insurance policies kala or color code kondu vara poranga adu yaar launch panna poranga insurance related ellame adoda head yaarunga nama insurance regulatory and development authority of india IRDAI da so avanga da adu launch pandranga color codes. Enna na colors la irukka poduna green orange and red colors. Dr. Harshvardhan inaugurated DBDBIRAC Clean Tech Demo Park in Dash. It is at Delhi. Delhi la da DBTBIRAC Clean Tech Demo Park indu varapodu adu inaugurate panna porudhu nama Dr. Harshvardhan avurdanga. Avurda Health and Family Welfare Minister dhaan avaru. Avurda indha clean a irukano abingiradhukaga Delhi la kondu vandirukkaru. Ena Delhi la pollution adhigama irukke. Who has been appointed as the Chief Technology and Digital Officer of ICICI Securities? ICICI Securities kandu Chief Technology and Digital Officer ah yaar appoint panirukanga na it is Subhash Kelhar. Subhash Subhash avar da announce panirukanga. Who has been appointed as the CEO and MD of NSDL e-governance? NSDL e-governance kandu yaar CEO and MD appoint panirukanga? என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டீங்களா ஆன்சர்ஸ் யாரையும் காணமே. இட் இஸ் சுரேஷ் செய்தி அவர் தான் என்எஸ்டிஎலுக்கு வந்து புது சிஇஓ அண்ட் எம்டிஓ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிஹல் செரன் பன்ஸ் ஜூனியர் ஸ்பீட் ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப் ஹி பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தாங்க நிகல் செரன். ஓகே திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் க்வெஸ்சன். ஆஃப்டர் திஸ் வில் ஹேவிங் அ ஸ்மால் ஒரு டிஸ்கஷன் மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் டு செபி கமிட்டி ஆஸ் மெம்பர் ஆஃப் த டெக்னிக்கல் குரூப் ஆஃப் எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆர் பாலசுப்ரமணியம். ஆர் பாலசுப்ரமணியம் அவங்கள தான் இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து நம்ம இந்த ஐசிசி T20 எல்லாம் இருக்குல்ல ஐசிசி T20 எல்லாம் எப்பப்போ நடக்குது எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறது மட்டும் ஷார்ட்டாக பார்த்துருவோம். இப்போ 2020 ஐசிசி T20 இருந்து 2020 நடக்கிறதா இருந்தது வந்து இப்போ 22 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இது திஸ் இஸ் மென்ஸ் T20 22 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எங்கே நடக்க போகுதுன்னா இட் இஸ் ஆஸ்திரேலியாவில் 22 நடக்க போகுது. அண்ட் 2021 மென்ஸ் ஐசிசி இருந்து இந்தியாவில் தாங்க நடக்க போகுது. ஓகேவா நெக்ஸ்ட் இதே இது ஐசிசி உமன்ஸ்
பண்ணிட்டாங்க. அது எங்க நடக்க போகுதுன்னா நியூசிலாண்ட்ல நடக்க போகுதுங்க. ஓகே, இப்போ ஐபிஎல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐபிஎல் வந்து மென்ஸ் அண்ட் விமென்ஸ் ரெண்டுமே யுஏஇல தான் நடக்குது. இப்போ மென்ஸோடது நடந்துட்டு இருக்கு. நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து விமென்ஸ்கான ஐபிஎல் வந்து அங்கே நடக்க போகுதுங்க. யுஏஇல தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட், ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர் யாரு? இட் இஸ் ட்ரீம் லெவன். ட்ரீம் லெவன் தான் ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர். ட்ரீம் லெவனோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு தெரிஞ்சுன்னா லைவ் சேட்ல கொடுங்க. ட்ரீம் லெவனோட பிராண்ட் அம்பாசிடர். நெக்ஸ்ட், வேற எது இம்பார்ட்டண்டா என்னன்னா, விஸ்டன் மேகசின் இருக்காங்கல்ல விஸ்டன், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெண்டு பேர்த்துக்கு பெருமையா சொல்லியிருக்காங்க. யார் யாருன்னா, நம்ம ஜடேஜா இருக்காருல்ல, ஜடேஜாவை இஸ் த இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜடேஜாவரை. அண்ட் நம்ம ராகுல் டிராவிட் இருக்காருல்ல, ராகுல் டிராவிட் அவருக்கு பார்த்தீங்கன்னா இஸ் த கிரேட்டஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம், வேல்யூபிள் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்ட்டு நம்ம ஜடேஜாவை சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரேட்டஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் ஆஃப் த ஆஃப் ஆல் டைம் இருந்து நம்ம ராகுல் டிராவிட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட ஏஷியன் கிரிக்கெட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 நடக்கிறதா இருந்தது, வந்து 2021 போஸ்ட்போன் ஆயிடுச்சு. பட் 2020 பாகிஸ்தானில் நடக்கிறதா இருந்துச்சு. இவங்க போஸ்ட்போன் பண்ணப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இடத்தையும் சேர்த்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இடம் அடுத்த தடவை ஸ்ரீலங்காவில் நடக்க போதுங்க. 2021 தட் இஸ் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க நடத்தக்கூடிய ஏஷியன் கிரிக்கெட் கப் ACCயோடது. யூத் ஒலிம்பிக்ஸ் அதே மாதிரி இப்போ 2022 நடக்கிறதா இருந்த யூத் ஒலிம்பிக்ஸ் வந்து 2026 நடக்க போகுது. யூத் ஒலிம்பிக்ஸ் வந்து 2026 நடக்குது, 2022 நடக்கிறதா இருந்தது. நெக்ஸ்ட், ஜஸ்ட் ஒரு ஹின்ஸ் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக. அண்ட் 2022 விமன்ஸ் ஏஷியன் கப் ஃபுட்பால் கப், விமன்ஸ் ஏஷியன் ஃபுட்பால் கப் இருந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, நம்ம இந்தியா தாங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. 2021 சைக்கிளிங்கான இது வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா, நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், பிரிக்ஸ் கேம்ஸ் 2021, பிரிக்ஸ் கேம்ஸ் இருக்குல்ல, பிரிக்ஸ் கேம்ஸ் 2021 வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறது நம்ம இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இட் இஸ் லிங்க் டு பத் கிலோ ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, கிலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ், அது கூட தான் லிங்க் ஆயிருக்கு. இது வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க 2021. கையில் வந்து இட் இஸ் அ 4th எடிஷன் அண்ட் இட் வில் பி ஹெல்ட் அட் ஹரியானா ஸ்டேட். இந்தியான்னு சொல்லியிருக்கோம், இந்தியாவில் ஹரியானாவில் தான் இது பண்ண போகிறாங்க. Okay friends, thanks for watching the video. I hope you like the video. Video pidichirundhuchuna kandipa like pannidunga. And in the video vandu ungalku romba pidichirundhuchuna unga friends ku share pannunga. Ungaloda WhatsApp, Facebook, ella stories liyum status liyum vechinga, it will be useful for your friends who are viewing, as well as it will be useful for us to give more useful videos like this. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டெலிகிராம் லிங்க் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மீட் யூ டுமாரோ அட் 8:30 வித்